நான் காலையில் என்ன பண்ணுறேன்னு இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, ஆனால் வெங்காயமும் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். இந்த உரிச்சு வச்சுட்டாலே என்ன சமையல் சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாப்பாடு செய்ய போகிறேன். ஆனால் என்ன சாப்பாடு செய்யறதுன்னு தெரியல, இனிமேல் தான் முடிவு பண்ணுவேன். என் பொண்ணு வேற கலத்தி விட்டாச்சு, அவளுக்கு டான்ஸ் காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சாம்பார் வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக போனால் ஓகே தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் மளிகை ஜாமான் என்னென்ன வாங்கினேன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா டிமார்ட் தான் வந்திருக்கோம். டிமார்ட்ல வந்து நீங்க வந்து மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு வந்து காட்ட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக என்னென்ன ஐட்டம் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக காட்டுறேன். நெய் வந்து வேண்டாம், ஏன்னா நெய் வந்து ஊர்லேருந்து நம்மளுக்கு வந்துருச்சு. நெய் நெய் அதனால வேண்டாம் நம்மளுக்கு. இந்த மாதம் வந்து நெய் கிடையாது. அதுக்கப்புறம் ஆயில் வாங்கிடலாம். ஆயில் வந்து கோல்டு வின்னர். கோதுமை மாவு வந்து எப்பவுமே இங்க தான் எடுப்பேன் நான். இதுலயும் சப்பாத்தி பூரி எல்லாமே சூப்பரா வரும். நான் வந்து எப்பவும் வந்து உளுந்து வந்து இங்கே தான் எடுப்பேன். இந்த மாதம் எனக்கு உளுந்து இருக்குது, அதனால் உளுந்து எடுக்கிறேன். கடலை பருப்பு எடுப்பேன். இது எவ்வளோ எடுக்கிறேன்னா அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஒரு கரண்டி எடுத்துக்கலாமா? 69 ரூபா தான். இருக்குது பில்லோ கவர். ஆமா, இது வந்து டைனிங் டேபிள் கவர். நாலு ஒரே மாதிரி எடுத்துக்கியோ? நாலு ஒரே மாதிரி எடுத்தா ரெண்டு ஒரே மாதிரி எடுத்தேன். நம்ம வந்து டிமார்ட்ல வந்து நம்ம ஷாப்பிங் முடிச்சிட்டோம். நம்ம இன்னைக்கு மளிகை ஜாமான் வாங்குறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் இங்கே போகிற வழியில் வந்து நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். வாங்க சாப்பிடலாம். ஒன்று எடுத்தால் 75, ரெண்டு எடுத்தால் 100ஆம். எப்படி இப்படி டமான்னு குறைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. என்னது அது? இது வந்து இந்த மேலே வந்து சீலிங்கில் நைட்டு ஸ்டாரு மூன்லாம் இருக்கிற மாதிரி. நம்ம வீட்டில் 2-3 இருக்கு. இதில் சன்னு இருக்குது. சன்னு வேண்டாம்ப்பா, மூணு தான்ப்பா வேணும். நைட்டு மூணு தானே இருக்கும், சன்னாக இருக்கும். ரூபத்தில் கூட குழந்தைங்கள கொள்றதுக்கு இருக்கும். சரி, என்ன வாங்க போகிறோம்? அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதான் தகிப்பு இருக்கான். ஸ்பெஷலாக போட்டு விட்டுருக்கா? எப்போ வந்தாலும் இந்த டிமார்ட்டில் வந்து இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் சாப்பிடுவேன். இது ரொம்ப பிடிக்கும். தயிர் பூரி. தயிர் பூரியா? தஹி பூரி. தஹி பூரி. தஹி பூரி. தஹி பூரி மேலே தயிர் ஊற்றிருக்காங்க. சூப்பராக இருக்கேன். இப்போ வீடியோவில் என்னென்ன என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ரெண்டு பேக் வாங்கியிருக்கேன். நான் அது ஒரு பேகு, இது ஒரு பேகு. இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து எவ்வளோ ஆச்சு அமௌண்ட்டு? மொத்தம் மொத்தம் 6000 ரூபாய் ஆச்சு. இது வந்து நான் வந்து எப்படின்னா கரெக்டாக அளவுப்படிலாம் எடுக்க மாட்டேன். நான் இப்போ போட்டிருக்கேன் பில்லு.
6,287 ரூபாய். இது வந்து வெறும் மளிகை ஜாமான் மட்டும் கிடையாது, சோப்பு, பாத்ரூம் வாஷு, அப்புறம் கம்ஃபர்ட்டு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறோம் நான். இது எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா 50 நாள் வரும், அதுலேயும் மீறும் எனக்கு வேறு. ஏன்னா நம்ம மளிகை ஜாமான் அது இது லொட்டு லொஸ்க்குலாம் வாங்க போகிறதில்ல இல்லை, நமக்கு என்ன தேவையோ அது தான் வாங்க போகிறோம். இது வந்து சிறுபருப்புங்க, 600 கிராம் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது அவள் அவள் வந்து நான் எப்போவுமே வாங்கிடுவேன், லூஸில் வாங்கிடுவேன் நான். ஏன்னா திடீர்னு நம்ம வந்து பாலில் போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும், அவள் வாங்கிடுவேன். வெள்ளை அவள் இல்லை, ஆ வெள்ளை இந்த பேப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அவள் தான் வாங்குவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். அடுத்தது கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து 700 கிராம் வாங்கியிருக்கிறேன். இது வந்து நம்ம உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு. இப்போது என் பொண்ணுக்கெல்லாம் வந்து கலர்ன சாதம் தான் நிறைய செய்வேன், கருவேப்பிலை சாதம், புளி சாதம், லெமன் ரைஸு, இந்த மாதிரி செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் யூஸ் ஆகுன்றதுனால ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து உடைச்ச கடலை வாங்கியிருக்கேன். உடைச்ச கடலை வந்து சட்னிக்கு சும்மாவே என் பொண்ணு சாப்பிடுவா, அதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து ரவை வாங்கியிருக்கேன். துவரம்பருப்பு, துவரம்பருப்புலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க வாங்குவேன், ஏன்னா கொஞ்சம் துவரம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால அதிகமாக வாங்குவேன். 2.5 கிலோ துவரம்பருப்பு எனக்கு எப்படி எனக்கு மீதி மீறும், உங்களுக்கு கண்டிப்பாக மீறும். துவரம்பருப்பு கிலோ கிலோ வந்து அது 104 ரூபாய் அந்த பருப்பு, 104 ரூபாய். சாம்பாரெல்லாம் செம்மையாக இருக்கும் அந்த பருப்பில் வச்சிங்கன்னா, சாம்பார்லாம் பக்காவாக இருக்கும், சாம்பார் பற்றி குறைய சொல்ல முடியாது. அப்புறமேட்டு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தது கோதுமை மாவு, கோதுமை மாவு நான் அங்கே தான் வாங்குவேன், லூஸில் தான் வாங்குவேன். எமர்ஜென்சிக்கு இது காலி ஆகிடுச்சுன்னா ஒன்றா இங்கே வெளியே வந்து அன்னபூர்ணா இந்த மாதிரி பிராண்டு ஏதாவது ஒன்று வாங்கிப்பேன், ஆனால் அங்கே தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். அதில் தான் நான் பூரி போடுறேன், சப்பாத்தி போடுறேன், எல்லாமே நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. இது வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறேன்னா 3 கிலோ வாங்கியிருக்கேன். சுகர் தேவை, காஃபி குடிக்க, எதுக்காவது நம்ம கேசரி செய்ய, இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்ய சுகர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் எவ்வளோ வாங்கியிருக்கேன், இது 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகாய் வாங்கியிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் வந்து எப்படின்னா நம்ம கார சட்னி வைக்கிறதுக்கு, வளர்ன சாதம் நிறைய செய்கிறோம்ல அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், காஞ்ச மிளகாய் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு துண்டு வெல்லம் வாங்கியிருக்கிறேன். இது வந்து எப்படின்னா நான் இப்போ கூழெலாம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கூழ் செஞ்சுனா கண்டிப்பாக வெள்ளம் தொட்டுட்டு தான் சாப்பிடுவேன் நான் கேழ்வரகு கூழுக்கு. அதனால் இது அப்புறம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்கேயாவது பக்கத்து வீட்டில் சாமி கும்பிடுவாங்க அந்த வாசனை வந்துடுமா, டக்குன்னு நம்ம சக்கரை பொங்கல் செய்யணும். என்னங்க இது வந்து சீரக சம்பா அரிசி, சீரக சம்பா அரிசி என்னென்னா ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது வீட்டில், அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 1.5 கிலோ வாங்கியிருக்கிறேன் நான். அடுத்தது இது பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எப்படின்னா அங்கே இந்த பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செய்ய மாட்டேன், இந்த பாஸ்மதி ரைஸில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் ஏதோ தக்காளி சாதம் செய்கிறது இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்வேன். ஏன்னா பிரியாணிக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது உங்களுக்கு இந்த ரைஸ். பிரியாணி செய்யணும்னா இந்தியா கேட் தான், இந்தியா கேட் தான் பிரியாணி செய்யணும்னா இந்தியா கேட் தான். நீங்கள் லேயர் பிரியாணி வேறு கேட்டிருக்கீங்க, கூடிய சீக்கிரம் போடுறாங்க. இது வந்து இந்த பாஸ்மதி ரைஸ்லேயே 2 பிராண்ட் இருக்குங்க அந்த இடத்துல, ஒன்று வந்து பழசாக இருக்கும், ஒன்று புதுசாக இருக்கும். நான் வந்து எடுக்கிறது வந்து பழசு தான் எடுப்பேன் நான். ஓ புதுசாக இருக்கிறது வெள்ளையாக இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் இருக்கும் இந்த அரிசி. மொத்தம் 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு கட்டு அப்பளம் வாங்கினேன். எப்போவுமே சின்ன சின்ன அப்பளம் பாக்கெட் வாங்குவேன், சரி இந்த தடவை கொஞ்சம் பெருசாக வாங்கலான்னு வாங்கியிருக்கேன். அணில் அப்பளம் வாங்கியிருக்கேன், அணில். அதுக்கப்புறமேட்டு மிளகு, மிளகு வந்து 200 கிராம் வாங்கியிருக்கேன். இது வந்து வெறும் மிளகாய் தூள் வாங்கியிருக்கேன், சக்தியில். இது வந்து பிரியாணிக்கு முக்கியமாக மிளகாய் தூள் தான் போடுவேனே நான். இது வந்து கல் உப்பு நம்மளுக்கு, இது தூள் உப்பு நம்மளுக்கு, இது பொரியல்லாம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து மஞ்சத்தூள் வாங்கியிருக்கேன், மஞ்சத்தூள் வந்து 200 கிராம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் காலி ஆயிடுச்சு, அதனால் ஏலக்காய் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்து கடுகு. அதுக்கப்புறமாட்டே இந்த பேக்கில் வந்து எடுக்கலாம், இந்த பேக்கில் வந்து கிராம்பு வாங்கியிருக்கேன், கிராம்பு காலி ஆகிடுச்சு அதனால் கிராம்பு வாங்கியிருக்கேன். பட்டையும் காலி ஆகிடுச்சு, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும் இந்த மாதிரி பட்டாலாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இது கல்பாசி வாங்கி வச்சுருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் நம்மளுக்கு. அதுக்கு அப்புறம் அன்னாச்சி பூ வாங்கியிருக்கேன், ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும் வீட்டில், இது வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு டக்குனு ஏதாவது செய்யணும்னா கூட நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். எண்ணெய் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் இருக்குது, ஒரு
அரை லிட்ரு இருக்கும். அதனால் அதோடு சேர்த்து இது ஒரு 3 லிட்ரு எனக்கு மொத்தம் வந்து கணக்குப்படி பார்த்தா ஒரு 4 லிட்ரு எண்ணெய் ஆகும். எனக்கு மந்த்லி வந்து எனக்கு ஒரு 4 லிட்ரு எண்ணெய் ஆகும். ஏன்னா நான் பூரிலாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி செய்ய மாட்டேன். சிக்கன் 65 பூரி இதெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு 2 தடவை தான் செய்வேன். அதனால் இது ஓகே தான் எனக்கு. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காய் இருக்குது, நெய் இருக்குது, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து 1 லிட்ரு வாங்கினேன், அதுவும் பாதி இருக்குது. இதுதான் என்னோட மளிகை ஜாமான். நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான் எனக்கு. சீரகம் இது வந்து கம்ஃபர்ட்டு, டோமெக்ஸ் பாத்ரூம் கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு கோல்கேட் டோட்டல், அதுக்கப்புறம் சாம்பிராணி ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது சாம்பிராணி, அதனால் கொஞ்சம் தான் வாங்கினேன். கோபுரம் இது கொஞ்சம் ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் இது வாங்குறது. கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதுவும் வச்சுருக்கேன். அந்த நீட்டு ஊதுபத்தியும் இருக்குது. பால் சாம்பிராணி வாரத்தில் 1 நாள் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்விடு, இது வந்து இந்த பிராண்டு தாங்க வாங்குவேன் நான். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இது கொஞ்சம் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸோ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். ரிஃப்ளெக்டா? ஆமாம், ஏதாவது நான்வெஜ் செய்யும் போது இது கொஞ்சம் ஊற்றி தேய்ச்சோம்னா அந்த ஸ்மெல்லு வராது. இது வந்து பாத்ரூம் ஓடாங்கிலி. ஆமாம், பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறது இது. இது இது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ப்ரெஷ்ஷு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு ஒன்று வாங்கிடுவேன் நான். இருக்குதோ இல்லையோ ஒன்று வாங்கி வச்சுருவேன். ஏன்னா நம்ம அடிக்கடி ப்ரெஷ்ஷு மாற்றி மாற்றி போடணும், நல்லது அதுதான். நானும் எங்கள் வீட்டுக்காரன் பியர்ட் சோப்பு தான். என் பொண்ணுக்கு டவ்வு. நம்ம அம்மா இருக்காங்கல்ல, நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து டவ் சோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் செல்லுன்னு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. என் பையனுக்கு ஹமாம், அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு வாங்கினேன் என் பொண்ணுக்கு. அதெல்லாம் அந்த லாஸ்ட்டில் பில்லு போடுற இடத்துல இதெல்லாம் இருக்குமா, சரி ஒன்று எடுத்து போடுறது இதெல்லாம். அதுக்கப்புறம் ஜெல்லிக்கா இது சாப்பாடு அண்ணுக்குத்தி வந்து 1 ஒன்று தான் இருக்குது. இப்போ 2 வேணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இது ஒன்று வாங்கினேன். இது வந்து எவ்வளோன்னா 69 ரூபா. இது வந்து இந்த பிரியாணி எடுக்கிறதுக்கு, எதை எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த பிரியாணி தான் போகுது. பிரியாணி தான் இருக்குது. ஆமாம், பிரியாணி எடுக்கிறதுக்கு தான் சரியா, வேறு எதுவுமே எடுக்க முடியாதோ. இது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க என்கிட்ட இருந்தது. இது இது என்ன ஆச்சுன்னா உடஞ்சிருச்சு. இது ஒரு நாள் கீழே விழுந்து இந்த இது உடஞ்சிருச்சு. அங்கே தான் வாங்கியிருந்தேன் நானும். இது உருளைக்கிழங்கு நசுக்கிறதுக்கு இது ஓகே தான். இது இது எவ்வளோன்னா 69 ரூபா தான் இது. அதுக்கப்புறம் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து இந்த சட்னிலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் சட்னி தாளித்து ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இதோட ரேட் வந்து 200. இது முட்டை நம்ம போடுறோம்ல, ஆஃப் ஆயில் போட்டு இந்த பாருங்கள் ஆஃப் ஆயில் அப்படி உடச்சி ஊற்றி அப்படி போட்டு அப்படி போட்டு விட்டுடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் டஸ்ட்பின் கவர் ஒன்று வாங்கியிருக்கேன், இன்னொன்று வாங்குவேன். இது எம் சைஸு, 15 பேக் இருக்கும், 15லாம் பத்தாது, இன்னொரு பேக் வாங்குவேன் நான் வெளியே. அதுக்கப்புறம் இந்த பேட்ரி அடிக்கடி வந்து ஏசி ரிமோட்டு டிவி ரிமோட்டு போயிடுது, அதனால் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். மீதி வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன்றீங்கல்ல, நல்லெண்ணெய் தான் இருக்குது, வாங்க காட்டுறேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் இருக்குது, அதனால் நல்லெண்ணெய் வாங்கலை. தேங்காயும் கொஞ்சம் இருக்குது, இது கொஞ்சம் தேங்காய் இருக்குது. அடுத்தது இந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காயும் இருக்குது, அதனால் வாங்கலை. துவரம்பருப்பு போன தடவை வாங்கினது மீதி இவ்வளோ இருக்குது. உளுந்தம்பருப்பு இருக்குது, இன்னும் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வேறு இருக்குது. இது இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுது. இதுலேயும் பிரியாணி இலை இருக்குது. பிரியாணி இலை 2 இருக்குது. எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு நிறையா. ஐயோ 3 இருக்குங்க. சரி பரவாயில்ல, யூஸ் ஆகும். பிரியாணி இலையாக சேர்த்து வச்சுருக்கேன். இது பாருங்க, இது என்னது? இது கட்டி பெருங்காயம், சாம்பார் பருப்பு அவிக்கும் போது இதை போட்டுக்கலாம். ஏலக்காவும் இருக்குது, சின்ன பாக்கெட் தான் இருக்குது. தொளி உளுந்தும் இருக்குது, தொளி உளுந்து கஞ்சி வைக்கலாம். புளி வந்து ஊர்லேருந்து வந்ததுங்க எனக்கு. பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாது சொல்லியிருக்கீங்க, பானையில் தான் வைக்கணும். பானை வாங்கினதுக்கப்புறம் தான் வைக்கணும். இதோ இந்த மாதிரி ஊர்லேருந்து புளி எடுத்து வந்து கொடுத்தாங்க. புளியை பார்த்தோன்னே வயிறு இருக்கு. சீரக சம்பாரிசியும் இருக்குது. இதெல்லாம் இருக்குது எனக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன். வேற டப்பெல்லாம் காலி. அதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் காலி. அப்புறம் மிளகாத்தூள் எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும் எனக்கு, காலிலாம் ஆகாது. கொஞ்சம் இருக்கும் போதே அரைச்சிருவேன் நான். மிளகாத்தூள் இவ்வளோ இருக்கு. இந்த பாருங்க
நான் வெண்ணெயை பாக்கிட்ட அதில் வாங்கலை, ஆனால் வெண்ணெயம் இருக்குது எனக்கு, இவ்வளோ வெந்தயம் இருக்குது, அதனால் வெண்ணெயை வாங்கலை. நான் ஃப்ரிட்ஜில் பார்க்கலாம், கருப்பு மூக்கல்ல இருக்குது, அது வாங்க வேண்டாம். கடலை மாவும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த காராமணி இருக்குது, இதெல்லாம் இருக்குது என்கிட்ட, இருக்கு, அதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன். அப்புறம் ரவையும் இருக்குது கொஞ்சம், அதுக்கப்புறம் பச்சை பயிரும் இருக்குது, அதுக்கப்புறம் அரிசி மாவு, இது வேர்க்கடலை, எல்லாமே இருக்குது பாருங்கள். இது இருக்குது, கடலை பருப்பு கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால அதுவும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உளுந்து வாங்கினது அப்படியே இருக்குது, ஏன்னா ஏற்கனவே இருந்ததை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது தனியா, நம்ம இந்த வத்த குழம்புலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன், அதனால் அது இருக்கும். அதுக்கப்புறம் உடச்சக்கடலையும் கொஞ்சம் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது இல்லை பார்த்து நீங்கள் எல்லா மளிகை சாமானும் வாங்கினீங்கனாவே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மளிகை சாமான் வந்து நிறைய நம்மளுக்கு தேவைப்படாது, வேஸ்ட்டு நிறைய ஆகவே ஆகாது எனக்கு. எனக்கு மளிகை சாமானாம் இந்த பூச்சி பிடிச்சி இதை பிடிச்சிலாம் நான் தூக்கி போட்டதே கிடையாது இது வரைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த மளிகை சாமான் வீடியோ, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து வச்சு சரி வீடியோ எடுக்கணும்னு வச்சு போட முடியல, டைம் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அதுலேருந்து எடுத்து எடுத்து நாங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, சேனலில் ப்ராப்பராக போட முடியல. அதனால் இந்த தடவை வந்து அப்போ கூட டவு சோப்பாவை எடுத்துட்டா, ஷாம்பு எடுத்துட்டா, ஓகேவா, மீரா ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன், நான் டவு சோப்பு அவள் யூஸ் பண்ணுவாள், அதையும் எடுத்துட்டா, ரெண்டுத்தையும் எடுத்ததுனால அதை காட்ட முடியல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மெத்தடில் தாங்க வாங்கிட்டுருக்குறேன். இது இல்லாமல் வந்து என்னென்னா, இப்போ திடீர்னு வந்து சிக்கன் மசாலா வேணும் இதெல்லாம் வேணும்னா வாங்கி வைக்க மாட்டேன். இது வேணும்னா தான் டக்குன்னு போய் ஒரு 50 கிராமு, திடீர்னு எதுக்காவது தேவை அப்படின்னா தான், தேவையில்லைன்னா எதுக்கு வாங்கணும்ல, நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.